தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்க வேண்டிய ரெண்டு நோயாளிகளை பற்றி மாசு ஏன் இன்னும் கவலைப்படாமல் இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. எதை சொன்னால் உங்கள் கொழுப்பு அடங்குமோ அதை சொல்வதுதான் திராவிட மாடல். ஏதோ பொது வழியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினால் பேசிவிட்டு போகிறான், புறம்போக்கில் அலட்சியப்படுத்தி விடலாம். ஆனால் பேசுகிறவர் புறம்போக்கல்ல, கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அவர் பேசுகிற இடம் எங்கே என்று கேட்டால் பல்கலைக்கழகங்களில். ஆபத்தான வெடிக்குண்டு சம்பவங்களில், 18 வெடிக்குண்டு சம்பவங்களில் நேரடியாக ஈடுபட்ட கட்சியினுடைய பேர் பிஜேபி. விசாரணையை துரிதமாக மேற்கொண்டு தீவிரமான புலன் விசாரணையில் இருக்கிற பொழுது கமலாலயத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டி கத்துகிறது. ஒரு முட்டாளை பிஜேபி கட்சி இன்றைக்கு தலைவராக பெற்றிருக்கிறது. இந்தியாவிலே கிடைக்காத ஒரு வெடிபொருள் கோவையிலே இருக்கிற ஒருவருக்கு கிடைத்தது என்றால், இந்தியாவிலே கிடைக்காத வெடிபொருள் அந்த தம்பிக்கு எப்படி கிடைத்தது? அதை இங்கே கொண்டு வந்தது யார்? ஒரு வாயில் பூவத்தை வைத்திருக்கிற காரைக்குடியில் இருக்கிற ஒரு ஓனாய். அவர் இந்த நாட்டில் ஆபாச வார்த்தைகளால் ரசிக்கிறார். அப்பா நான் இன்ஜினியரிங் பாஸ் ஆயிட்டேங்கப்பா. ஓ சூப்பர்ப்பா. அப்புறம் என்ன அடுத்து? அப்படியே வேலை கல்யாணம் ஒன்று சரி. ஐஏஎஸ் படிக்கணும்ப்பா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனால் கோச்சிங் சென்டர்லேயே அவ்வளோ பேர் இருக்காங்களேப்பா. அப்பா நான் ஒரு கோச்சிங் சென்டர் பார்த்துட்டேங்கப்பா, பிஃபார்யூ ஐஏஎஸ் அகாடமின்னு ஒரு கோச்சிங் சென்டர். அங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒன் டு ஒன் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி? ஏன்னா அங்கே பேட்சுக்கு 5 பேர் தானே. இவ்வளோ ஏன்ப்பா? அங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறாங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு. ஏதோ ஜூனியர் ஐஏஎஸ்னு. அப்போ நான் ஒன்று சின்ன வயசுலேயே சேர்த்துருக்குமாப்பா. அதெல்லாம் இப்போ படிச்சுக்கலாம்ப்பா, வாங்கப்பா. இன்றைக்கு திராவிடத்தின் எரி நெருப்பு என்று தலைவரை குறித்து பேசுவதற்கு எனக்கு மாசு அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். இந்த திராவிடம் என்பது நிலச்சொல்லாக இருந்தது. திராவிடம் என்பது மொழி சொல்லாக இருந்தது. அதற்கு பிறகு தேவனையப்பாவாளர் சொன்னதைப் போல இனச்சொல்லாக இருந்தது. அதற்கு பிறகு எதிர் சொல்லாக இருந்தது. இப்பொழுது தலைவர் தளபதி அவர்களின் தயவினால் திராவிடம் என்பது தமிழர்களுக்கு உயிர் சொல்லாக இன்றைக்கு அது வந்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிற ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரை தமிழகம் பெற்றிருக்கிறது. ஆனால் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்க வேண்டிய ரெண்டு நோயாளிகளை பற்றி மாசு ஏன் இன்னும் கவலைப்படாமல் இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டினுடைய நித்தியத்தை கழிப்பதற்கு ரெண்டு பேர் இன்றைக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொள்ள சென்ற பொழுது நமக்கு எதிராக சிந்திக்கிற ஒருவர், என்ன திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்லுகிறீர்களே, ஏன் தமிழ் மாடல் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் என்று கேட்டார். நான் உடனே பளிச்சனை எழுந்து பதில் சொன்னேன், தயக்கம் ஒன்றும் இல்லை. நாங்கள் திராவிட மாடல் என்று ஏன் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம் என்றால், எதை சொன்னால் உங்களுக்கு ஆத்திரம் வருமோ, எதை சொன்னால் உங்களுக்கு குருதி சூடாகுமோ, எதை சொன்னால் உங்கள் குழுப்பு அடங்குமோ, அதை சொல்வதுதான் திராவிட மாடல் என்று நான் பதில் சொன்னேன். இன்றைக்கு நாம் திராவிட மாடல் திராவிடத்தின் எரிநெருப்பாக தலைவர் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிற காலத்தில்தான் இன்றைக்கு சாகடிக்கப்பட்ட சனாதனத்திற்கு உயிர் கொடுப்பதற்கு ஆளுநர் பொறுப்பில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர் படாத பாடுபடுகிறார். தன்னுடைய அதிகார வரம்பு எது என்று தெரியாமல் ஒரு ஆளுநர் இன்றைக்கு தாண்டி குதிக்கிறார். பழமையின் பிடியிலும் 10 பசலித்தனத்தினுடைய மடியிலும் தமிழகத்தை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஆளுநர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். எல்லாவற்றையும் தாண்டி நான் கவலையோடு இதை குறிப்பிடுவதற்கு காரணம், ஏதோ பொது வழியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினால் பேசிவிட்டு போகிறான், புறம்போக்கில் அலட்சியப்படுத்தி விடலாம். ஆனால் பேசுகிறவர் புறம்போக்கல்ல,
கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அவர் பேசுகிற இடம் எங்கே என்று கேட்டால் பல்கலைக்கழகங்களில், அவர் பேசுகிற இடம் எங்கே என்று கேட்டால் கல்லூரிகளில், அவர் பேசுகிற இடம் எங்கே என்று கேட்டால் கத்தறிந்தவர்களின் சபையில், அவர் பேசுகிற இடம் எங்கே என்று கேட்டால் பூத்து வரக்கூடிய புதிய தலைமுறைக்கு மத்தியில் அவர் பேசுகிறார். இதை பற்றிய எந்த விதமான தெளிவும் இல்லாமல் அறிவை தேடுகின்ற மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தில் இருந்து கொண்டு நச்சு விதைகளை இன்றைக்கு விதைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு போட்டி அரசாங்கத்திற்கு அவர் தலைமை தாங்குகிறார். தமிழ்நாட்டில் சகோதரி அருள்மொழி சுட்டிக்காட்டியதைப் போல ஒரு அசம்பாவிதத்தை விளைவிப்பதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். இந்தியா முழுவதும் நடந்திருக்கின்ற ஆபத்தான வெடிக்குண்டு சம்பவங்களில், 18 வெடிக்குண்டு சம்பவங்களில் நேரடியாக ஈடுபட்ட கட்சியினுடைய பேர் பிஜேபி. இதை என்னால் எந்த இடத்திலும் நிரூபிக்க முடியும். 18 வெடிக்குண்டு சம்பவங்களில் நேரடியாக ஈடுபட்ட கட்சி பிஜேபி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தென்றல் வீசுகிறது, தென்றல் தெம்மாங்கு பாடுகிறது, அமைதியின் மடியில் இருக்கிறது தமிழகம். அம்புகளை எடுத்து எறிவதற்கு அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு யோகியதை இல்லை. ஆகவே இந்த அரசாங்கத்தை ஊனப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை விட்டார்கள். அந்த அறிக்கை ஈரமாகி விடுகிறது. ஆகவே இந்த நாட்டில் ஒரு தீபாவளிக்காக தமிழர்கள் கொண்டாடுவதற்கு அநியமாகி வருகிற பொழுது, கடை வீதிகளில் மக்கள் அலை அலையாக நடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது, இதிலே ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை உருவாக்குவதற்கு ஏதாவது நடக்காதா என்று திட்டமிட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துவிட்டதற்கு பின்னணியில் இன்றைக்கு திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு குறை கூறுகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். தேசிய புலனாய்வு முகமைக்கு ஏன் இவ்வளவு தாமதமாக கொடுத்தீர்கள் என்று தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் கேட்கிறார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வடித்தெடுத்த தீர்மானத்தில் கருத்து சொல்வதற்கு 141 நாள் அதை திருப்பி அனுப்புவதற்கு எடுத்தீர்களே, அந்த தாமதத்திற்கு என்ன பெயர்? நாளே நாளில் என்றால் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு வெடிக்குண்டு சம்பவத்தை தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு நாளே நாளில் கொடுக்கப்பட்டதென்றால், முதலில் அது தமிழ்நாட்டில்தான் எங்கள் முதலமைச்சர் தான் கொடுத்த அந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். உங்கள் ஆட்சியில் என்ன நடந்தது? உங்கள் ஆட்சியில் வெடிக்குண்டு சம்பவமே நடக்கலையா? நீங்களும் நடத்துகிறீர்கள். அன்னைக்கு டெல்லி கோர்ட் காம்ப்ளெக்ஸ் வெடிக்குண்டு சம்பவம் நடந்தது. அன்றைக்கு என்ன நடந்தது? இன்றைக்கு 13/1/2022 அதை தேசிய புலனாய்வு முகமைக்கு என்றைக்கு கொடுத்தீர்கள்? 4/1/2022 கொடுத்தீர்கள். எத்தனை நாள் அவகாசம்? 21 நாட்கள் அவகாசம் எடுத்துக் கொண்டீர்கள். நாங்கள் நாளே நாளில் கொடுத்திருக்கிறோம். அதுவும் 23 அதிகாலை 4 சம்பவம் நடந்தது. 24 தீபாவளி பரபரப்பில் 25 உடனடியாக தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைவர், அடிஷனல் டிஜிபி, உளவுத்துறை தலைவர் உடனடியாக கோவைக்கு புறப்பட்டு சென்று விசாரணையை துரிதமாக மேற்கொண்டு தீவிரமான புலன் விசாரணையில் இருக்கிற பொழுது கமலாலயத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டி கத்துகிறது. ஒரு புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற பொழுது இப்படி அதை வழிமறிக்கின்ற வகையில் கருத்து சொல்லக்கூடிய ஒரு முட்டாளை பிஜேபி கட்சி இன்றைக்கு தலைவராக பெற்றிருக்கிறது. கருத்து சொல்லலாமா? நீ கருத்து சொல்வதற்கான உரிமையை நான் மறுக்கவில்லை. இது ஒரு சீரியஸ் மேட்டர் என்று நீ கருதினால் வாய் திறக்கலாமா? தமிழ்நாடு அரசு என்ன சோடை போயிட்டா? அன்றைக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு ஒரு வழக்கை கொடுப்பதற்கு நீங்கள் 21 எடுத்துக்கொண்டீர்கள். அதை போல
என்னையே விளக்கு, the bomb explosion. அது என்னைக்கு நடந்தது? 4/1/2022. என்னைக்கு கொடுத்தீர்கள்? 25/1/2022 கொடுத்தீர்கள். அதற்கும் 21 நாள் எடுத்துக்கொண்டீர்கள். அதற்கு பிறகு நைகட்டி வெடிக்குண்டு சம்பவம், அது நடந்தது இன்னைக்கு 27/1/2022. புலனாய்வு, தேசிய புலனாய்வு முகமைக்கு என்னைக்கு கொடுத்தீர்கள்? 8/2/2022. எத்தனை நாட்கள்? 12 நாட்களுக்கு பிறகு கொடுத்தீர்கள். 4வதாக லோ இன்டென்சி பிளாஸ்டிக், அது நடந்தது. அது நடந்தது 30/1/2022. தேசிய புலனாய்வு முகமைக்கு என்னைக்கு கொடுத்தீர்கள்? 4/3/2022. எத்தனை நாள் எடுத்துக்கொண்டீர்கள்? 36 நாள் எடுத்துக்கொண்டீர்கள். 5வது லவுட் எக்ஸ்பிரஷன் வெடிவிபத்து, அது என்னைக்கு நடந்தது? 18/3/2022 நடந்தது. என்றைக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு கொடுத்தீர்கள்? 20/7/2022 கொடுத்தீர்கள். எத்தனை நாள் எடுத்துக்கொண்டீர்கள்? 112 நாள் எடுத்துக்கொண்டீர்கள். 23ஆம் தேதி அதிகாலை நடந்தது சம்பவம், 24ஆம் தேதி தீபாவளி, 25ஆம் தேதி கோட்டையில் முதலமைச்சர் உள்துறை செயலாளரை, தலைமை செயலாளரை, காவல்துறை அதிகாரிகளை சந்திக்கிறார். அடுத்த மாநிலமும் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவல் வருகிற நிலையில் தேசிய புலனாய்வுக்கு கொடுத்து விடுங்கள் என்று 3 நாளில் கொடுத்த முத்தான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று எங்கள் முதலமைச்சரை வானம் அண்ணாந்து பார்க்கிறது, இமயமலை ஆச்சரியத்தோடு எட்டி பார்க்கிறது. எல்லா திசைகளும் எங்கள் முதலமைச்சரின் பெயரை திரும்ப திரும்ப உச்சரிக்கிறது. தாமதம் என்று யார் சொல்வது? ஆளுநர் சொல்லுகிறார். தேசிய புலனாய்வு முகமையில் விசாரணை வளையத்தில் இருந்தவர் இன்றைக்கு இறந்து போனார் என்றால், 2 வருடமாக அவரை கண்காணிப்பதில் தேசிய புலனாய்வு முகமை கோட்டை விட்டது ஏன்? அவருடைய நடமாட்டத்தை நீங்கள் கண்காணித்தீர்களா? அவருடைய நடமாட்டத்தை கண்காணித்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? சரி, பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், ஆபத்தான வெடிக்குண்டு பொருட்கள், அது இந்தியாவிலேயே கிடைக்காது. நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பேசுகிற பொழுது இந்தியாவிலேயே கிடைக்காது என்று ஒரு கர்னல், ஓய்வற்ற கர்னல் சொல்லுகிறார். இந்தியாவிலே கிடைக்காத ஒரு வெடிபொருள் கோவையிலே இருக்கிற ஒருவருக்கு கிடைத்தது என்றால், இந்தியாவிலே கிடைக்காத வெடிபொருள் அந்த தம்பிக்கு எப்படி கிடைத்தது? அதை இங்கே கொண்டு வந்தது யார்? இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஒன்றிய அரசா, மாநில அரசா? கடல் கடந்த நாட்டில் இருந்து ஆபத்தான வெடிப்பொருட்கள் இந்தியாவில் தாராளமாக வந்து இறங்குகிறது என்றால், இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அல்லவா? நீங்கள் விரல் நீட்டினீர்களா? அப்போது உங்கள் நோக்கம் என்ன? சகோதரி அருள்மொழி சொன்னது மாதிரி யாரும் சாகவில்லையே என்று வருத்தப்படுகிறார்கள். இதுதான் அவர்களது குணம். அவர்கள் இந்த குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். திமுக ஆட்சியில் குறை இருக்கிறதா? இருக்கலாம். நிலவில் களங்கம் இல்லையா? உண்டு. நீரில் பாசி இல்லையா? நெல்லில் உமி இல்லையா?
ஒரு ஆட்சி நடத்தினால் ஆட்சியிலே குறை இருக்கலாம். அதற்காக அந்த ஆட்சியை ஊனப்படுத்துவது மட்டுமல்ல, தாண்டி குதிக்கிறது ஆட்டுக்குட்டி, ஆட்சியை கவிழ்த்திருப்பார்கள் கவிழ்த்திருப்போம் என்று எச்சரிக்கிறார். எத்தனை வெடிக்குண்டு சம்பவங்கள் இந்தியாவில் நடந்திருக்கிறது, எத்தனை பேர் செத்திருக்கிறார்கள். எங்கேயாவது ஆட்சியை கவிழ்த்தீர்களா? தன்வினை தன்னை சுடும். டைம் இஸ் தி கிரேட்டஸ்ட் சிசிஷன். காலம் ஒரு மருத்துவரை போன்றவன், அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்றாலும் விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. முதலமைச்சர் ஏன் பேசவில்லை கேட்கிறார் பிஜேபி கட்சியின் தலைவர். அவர் பேச மாட்டார், அவருக்கு தெரிந்தது செயல் ஒன்று மட்டும்தான், அவர் பேசவே மாட்டார். அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்காது. தலைவர் கலைஞரிடத்திலும் நான் பழகி இருக்கிறேன், அண்ணன் ஸ்டாலின் இடத்திலும் 86 இருந்து பழகி இருக்கிறேன். ஸ்டாலின் என்ன நினைக்கிறார் என்பது படைத்த கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவனுக்கே தெரியாது. அவர்தான் ஸ்டாலின் ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஒரு பூவின் முட்டு பூவாக மலர்கிற பொழுது மெல்லிய சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை ஒலிப்பதில் செய்யக்கூடிய ஆற்றல் அண்டமண்ட சராசரத்தை ஆட்டு வைக்கின்ற ஆண்டவனுக்கு இல்லை. ஆனால் அந்த சத்தத்தையும் ஒலிப்பதில் செய்யக்கூடிய ஆற்றல் இந்திய அரசியலில் ஒரு தலைவனுக்கு இருக்கிறது என்றால் எங்கள் தளபதிக்குத்தான் இருக்கிறது என்பதை சொல்லி வைக்கிறேன். கடல் அலையின் சத்தங்களுக்கும் அகராதி கண்டுபிடிக்கிற ஆற்றல் அவருக்கு உண்டு. ஆகவே அவர் மௌனமாக இருக்கிறார் என்கிற காரணத்தால் அவரை கவிழ்த்து விடலாம், இந்த ஆட்சிக்கு ஊனம் ஏற்படுத்தி விடலாம் என்று கருதுவீர்களானால் பகிரங்கமாக சவால் விடுகிறோம். நந்தாத்திரிலுள்ளும் தவறுண்டு. அவரவர் பண்பறிந்தால் தான் கருதி. இன்றைக்கு இந்தி மொழியில் என்ன இருக்கிறது? 3 மாதத்தை தாண்டி படிப்பதற்கு இந்தி மொழியில் என்ன இருக்கிறது என்று அண்ணா கேட்டார். அவருக்கு அந்த கூடாரத்தில் இருக்கிற ஒரு பெயர் பயல் அண்ணாவை இடியட் என்கிறார். தலைவர் பேசினாரா? பேசல. ஒரு வாயில் பூவத்தை வைத்திருக்கிற காரைக்குடியில் இருக்கிற ஒரு ஓநாய் அவர் இந்த நாட்டில் ஆபாச வார்த்தைகளால் ரசிக்கிறார். தலைவர் பதில் சொன்னாரா? இல்லை. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றார் அண்ணா. அண்ணாவுக்கே அந்த இதயம் இல்லை. எங்கள் தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கிறது, தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. நீ இருக்கும் போல உன்னுடைய கையில் இருக்கிற அகப்பையை ஆட்டலாம். அண்ணா சொன்னார், தானியம் இருக்கிற அகப்பையை விருப்பம் போல் ஆட்ட முடியாது, உன்னுடைய கையில் இருக்கிற அகப்பை காலி அகப்பை. அண்ணன் ஸ்டாலின் கையில் இருக்கிற அகப்பை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிற பொறுப்பு இருக்கிற அகப்பை, இதை விருப்பம் போல் ஆட்ட முடியாது. ஆனால் சமூக வலைத்தளங்கள் தப்பு தப்பான பிரச்சாரங்களை தினசரி கட்டவிழ்த்து விடுகிறார்கள். நம்முடைய தகவல் தொழில்நுட்ப அணி ஒரு துப்பாக்கியின் ஓசை விட அதிகமாக, ஒரு பூகம்பத்தின் சீற்றத்தை விட வேகமாக இயங்க வேண்டிய நேரம் இந்த நேரம். ஏனென்றால் அவர்களுக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது. இது எங்கேயும் எந்த செய்தி தாளிலும் வரவில்லை, ஊடகத்திலும் வரவில்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகம் இருக்கிற நாக்பூரை சுற்றி இருக்கின்ற இடங்களில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 23 இடங்களில் பிஜேபி கட்சி நாக்பூரிலேயே தோற்றிருக்கிறது என்றுதான் செய்தி பேப்பர்ல வரல. மத்திய பிரதேசத்தில் 15 மாநகராட்சிக்கு தேர்தல், போன தடவை நடந்த மாநகராட்சி தேர்தலில் 15 இடங்களிலும் வெற்றி பெற்றது பிஜேபி. இப்போது நடந்த தேர்தலில் 5 இடங்களில் காங்கிரஸ் கட்சி 5 மாநகராட்சியை கைப்பற்றியிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி 1 இடத்தை கைப்பற்றியிருக்கிறது. ஓவைசி என்கிற காட்டிக் கொடுக்கிற ஒரு காவோதியால்
காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. 15 இடங்களில் 7 இடங்களில் இன்றைக்கு எதிர்கட்சி காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது என்றால் வடபுலத்திலும் அவர்கள் செல்வாக்கு சட சடவென்று சரிகிறது. ஆகவே இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியமோ இவர்களை அரியாசனத்தில் அமர்த்த வேண்டிய தேவையோ நாட்டு மக்களுக்கு இல்லை என்பதை நாட்டு மக்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் ஆத்திரப்படுகிறார்கள். வடபுலத்திலே கணக்கு கவுண்ட் குறைவாக இருக்குமானால் தென்னகத்தை மீட்டெடுக்கலாம் என்று கருதி இன்றைக்கு தெலுங்கானாவில் 4 எம்எல்ஏக்கு 100 கோடி ரூபாய் விலை பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு கேரளாவில் இருக்கிற ஒரு கவர்னர் அங்கிருக்கிற அமைச்சரை வெளியேற சொல்லி உத்தரவிடுகிறார். ஆகவே ஆளுநர்களை வைத்துக் கொண்டு ஆளுநர்களை அடியாட்களாக அவதாரம் எடுக்க செய்து இந்தியாவுடைய ஜனநாயகத்தை சீர்குலைக்க திட்டமிடுகிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்க வேண்டும். கற்பிக்க வேண்டுமானால் எல்லா எதிர்கட்சிகளையும் காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் இடதுசாரிகள் இருக்க மாட்டார்கள். இடதுசாரிகள் இருக்கிற இடத்தில் காங்கிரஸ் இருக்காது. இவர்களை ஒரு புள்ளியில் இணைக்க முடியுமா? இணைக்க முடியும். உங்களில் ஒருவர் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இடதுசாரி இயக்கத்தின் மாபெரும் தலைவர் கேரளாவின் முதலமைச்சர் பினராயி விஜயனையும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியையும் ஒரே புள்ளியில் சந்திக்க வைத்து இந்தியாவில் இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைக்க ஒரு தலைவன் பிறந்திருக்கிறான். திராவிடத்தின் எரி நெருப்பு அண்ணன் ஸ்டாலின் என்பதை இன்றைக்கு உலகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது. சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது. இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடுங்குழலில் இருந்தது. அதிசயமாயிரம் செய்து கொண்டிருக்கிற ஜப்பானின் நன்றி வீழ்ச்சி அணுக்குண்டில் இருந்தது. 65 புள்ளிகளில் ஒரு ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சி அண்ணாவும் சென்னாவும் இருந்தது. இன்றைக்கு நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் மஞ்சள் குளித்து இந்தியாவினுடைய கோபுர பெருமையை குட்டிச்சுவராக்கி எல்லா துறையும் துருந்து போக செய்த ஒரு மோசடி பெருவழி மோடியின் வீழ்ச்சி தளபதி ஸ்டாலின் கையில் இருக்கிறது. வருகிற காலத்தில் எழுதுவதற்கு அணியமாகுங்கள், ஆயத்தமாகுங்கள் என்று கேட்டு கார்கால சூழலிலும் எளியவன் பேச்சை செவிமடுத்த உங்களை வணங்கி அண்ணன் சுபவி என்கிற இனமான குயில் பூவப்புகிறது. போட்டால் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மன்னிப்பு கடிதாசி கொடுக்கறதுக்கு நான் ஒண்ணா உங்களுடைய வீர வீர மன்னிப்பு சவர்க்கர் பரம்பரை கிடையாது. தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசுகள் வழியாக வரக்கூடிய நாங்க அந்த இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லி என்னுடைய முகநூலையே நான் அதை பதிவாவே போட்டேன். உன்னுடைய சனாதன திமிரு என்னுடைய காலனிக்கு கூட சமம் கிடையாதுன்னு அதை போட்டேன் தான். அதை நான் சொல்வதற்கு எந்த விதத்திலயும் எனக்கு தயக்கமோ அச்சமோ கிடையாது.